உத்தரப்பிரதேசத்தில் உள்ள 8 நவீன இறைச்சி கூடங்களை உடனடியாக மூடக்கோரி சென்னையில் பிராணிகள் நல சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். உத்தரப்பிரதேசத்தில் விலங்குகளை கொல்வதற்காக அமைக்கப்பட்ட நவீன இறைச்சி கூடத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிராணிகள் நல சங்கத்தினர் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். உத்தரப்பிரதேசத்தில் ஆட்சி புரிந்து வரும் மாயாவதி தலைமையிலான அரசு அங்கு 8 நவீன இறைச்சி கூடங்களை நிறுவியுள்ளது. அதில் நாள் ஒன்றுக்கு 150,000 ஆடு மாடுகள் கொல்லப்படுகின்றன. அதனை கண்டித்து சென்னை மெமோரியல் ஹால் எதிரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் இந்து முன்னணி தலைவர் ராமகோபாலன் கலந்து கொண்டு விலங்கு வதையை கண்டித்து பேசினார். இந்த பசுக்கொல தொழிற்சாலையை எப்பாடுபட்டு நாம் தடுக்க வேண்டும். அரசாங்கம் அதற்கு வேண்டிய எல்லா ஒத்துழைப்பையும் அளிக்க வேண்டும். யூபி அரசுக்கு நம்முடைய கண்டனத்தை தெரிவிக்கிறோம். பசுவை காப்பாற்றுறதுக்கு எல்லா விதமான ஏற்பாடுகளையும் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஜைன மக்களின் சார்பில் நடத்தப்பட்ட இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு அமைப்பினர் கலந்து கொண்டு பேசினர். அதில் பேசிய வள்ளலார் பேரவையின் தலைவர் மகாபாண்டியன், பிராணி வதை செய்யப்படுவது இந்து மதத்திற்கு எதிரானது என்றும் இதை உடனடியாக உத்தரப்பிரதேச அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். உத்தரப்பிரதேசத்திலே இறைச்சி கூடங்கள் பல திறந்து ஒரு நாளைக்கு சுமார் 150,000 ஆடுகளும் மாடுகளும் கொல்லப்படுவதாக தகவல் அறிந்து அதிர்ச்சி அடைந்தேன். ஒரு உயிரை கொன்று அதனால் உடல் வளர்ப்பது என்பது கூடாது என்றுதான் தமிழகத்திலே இருக்கக்கூடிய 80,000 சைவ இலக்கியங்களும் சமண இலக்கியங்களும் உரைத்துக் கொண்டிருக்கிறது. தயவு செய்து உத்தரப்பிரதேச அரசாங்கமே இந்த உயிர் வதைகளை செய்வதை தயவு செய்து தடுத்து நிறுத்துங்கள். ஒரு உயிரை கொன்று இன்னொரு உயிரை நாம் வாழ வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், பெண்கள் மற்றும் ஜைன மதத்தினர் கலந்து கொண்டனர்.